Hi dears, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஹேர் வந்து கட் பண்ண போறேன். சோ அதான் இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இன்னைக்கு தான் புதுசா நம்ம சேனலுக்குள்ள வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் பேங்க்ஸ் கட் பண்ணுறதா வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாட்டி நல்லா டீப்பாக வந்து கட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஆயவும் வச்சாச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பிளான்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வி ஷேப்பும் நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். பிகாஸ் அது வந்து எனக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் நான் முன்னாடி நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். அண்ட் நான் வந்து சொன்ன மாதிரி இந்த வாட்டி நல்லா டீப்பாக வந்து கட் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக அந்த வி ஷேப் வந்து இன்டெப்த்தாக நல்லாவே எடுத்துருந்துருக்கேன். ஸோ முன்னாடியெல்லாம் நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் ஹேர் கட் பண்ணுறதுக்கெலாம். ஸோ அதனால் கொஞ்சமாக எடுத்து அப்படி கட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் நல்லாவே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் ஹேரும் முன்னாடி இருக்குது. அண்ட் ஆல்ரெடி கட் பண்ண ஹேர்லேயும் அந்த குட்டி குட்டி ஹேரும் மிங்கிளாகி இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் ஹேர் வந்து கட் பண்ணுவேன். வி ஷேப் எடுத்து அண்ட் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வந்து கட் பண்ணுவாங்க. வி ஷேப்லேயும் இந்த மாதிரி அகெயின் லேயர் லேயராக எடுத்து கூட கட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் அகெயின் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் சிம்பிளாக கட் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வேணுன்றப்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வி ஷேப் எடுத்துகிட்டு பின்னாடி இருக்க ஹேர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கிளிப் போட்டுக்கிறேன். அண்ட் வி ஷேப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக அப்படியே கத்தி மாதிரி இருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஓரளவுக்கு இருந்தாலே போதும். அண்ட் முன்னாடி இருக்க ஹேரும் இந்த மாதிரி சிக்கில்லாத மாதிரி சீவி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ லாங் ஹேராக இருக்குன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு லாங் ஹேராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எந்த ஸ்டைலுமே நம்மளால் வந்து பண்ண முடியாது. ஒரு சின்னதாக ஒரு ஹேர் கூட எடுத்து விட முடியாது. அதுவுமே லாங்காக இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி பேங்க்ஸ் வந்து கட் பண்ணிவிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கும் இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான ஹேர் ஸ்டைல்ஸும் நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நீங்களும் வந்து கட் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாங் ஹேராக இருக்குன்னா இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்காக திட்டுவாங்க மோஸ்ட்லி. ஸோ எங்கள் வீட்லேயும் அப்படி தான். ஸோ ஃப்ரெண்ட் ஹேர்ன்றதுனால விட்டுட்டாங்க. ஸோ உங்களுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் கேட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே வந்துடலாம். சிக்கலாம் எடுத்து வச்சாச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. எடுத்தோன்னே ஷார்ட்டாக வந்து கட் பண்ணிடாதீங்க. ஸோ நான் வந்து தேர்ட் டைம்ன்றனால எடுத்தோன்னே எனக்கு எந்த அளவு வேணுன்றது தெரியுன்றனால நான் கட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா இந்த மாதிரி தலையை வந்து கீழே குமிஞ்சு கட் பண்ணுறீங்க அந்த மாதிரியும் வந்து பண்ணக்கூடாது. ஹெட் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எனக்கு கட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற அளவு வந்து ஹேரும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் அப் டவுனாக அந்த மாதிரி மிஸ்டேக்ஸும் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரைட் சைடில் தான் வந்து என்னோடய ஹேர் வந்து போடுவேன். ஸோ அதனால் லெஃப்ட் சைடில் வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த சைடு ஹேர் போடுவீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அது கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எந்த சைடில் வந்து ஹேர் போடுறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கட் பண்ணுற வேலை தான். ஸோ இந்த மாதிரி கீழே குமிஞ்சு கட் பண்ணிடாதீங்க. ஹெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணுறீங்கன்னா அதே அளவே இருக்கும். இல்லை நீங்கள் குமிஞ்சிட்டிங்க அப்படின்னா கட் பண்ணுற அளவு விட கம்மியாகிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் வந்து கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் அதை பிரித்து வந்து பார்த்துக்கோங்க சைஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இல்லைனா வந்து அகெயின் நீங்கள் வந்து அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் லென்த் வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது வரைக்கும் போதும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பாயிண்ட் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்கள் பண்ணும் போது ஸோ நீங்கள் கட் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியாது, ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பாயிண்ட் கட் வந்து லாஸ்ட்டாக பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நீங்கள் இப்போ வந்து மற்ற ஹேரோட அந்த ஹேரை மிங்கிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத விட கொஞ்சம் கேர்ள்ஸாக இருக்கும் போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கையிலேயே வந்து கேர்ள்ஸும் பண்ணி விடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டெய்லியும் வந்து கொண்டை போடுவீங்களே அப்படி பண்ணும் போது கூட அது நேச்சுரலாகவே அந்த மாதிரி கேர்ள்ஸாகவும் வந்துடும். ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் ரைட் சைடு தான் ஹேர் வந்து போடுவேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ரைட் சைடு போடுறேன். ஸோ அந்த லேயர் வந்து பார்த்திங்கனா கரெக்டாக தெரியுது. அண்ட் லெஃப்ட் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டான்ஸ் ஆஃப் ஹேர் வந்து இருக்கனால ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் எனக்கு பர்சனலி இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் நீங்களும் வந்து கட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே ட்யூன்ட் அண்ட் பை பை.